வணக்கம். முத்தமிழறிஞர், தமிழினத்தின் தலைவர், சிறுபான்மையின் இரட்சகர், தலைவர் கலைஞர். அவருடைய பிறந்த நாள் இன்னும் 2 நாட்களில் June 3 வருது. தலைவர் கலைஞர் ஒரு மிகப்பெரிய சகாப்தம். ஒரு வாழ்நாளில் ஒரு தலைவர் தன்னுடைய திராவிட ஆட்சியில் மிகவும் நீண்ட காலம் மக்களுக்கு தன் சேவைகளை செய்த தலைவர். தந்தை பெரியார் எந்த அரசியல் பதவியிலும் கிடையாது. அறிஞர் அண்ணா பெரியார் கொள்கையோட அரசியல் பதவியில் இருந்தார். ஆனால் அறிஞர் அண்ணாக்கு ஒரு மிகப்பெரிய வயதோ நீண்ட ஆட்சி காலமோ கிடைக்கல. பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கைகளும் பெரியார் ஏற்காத அரசு பதவிகளையும் ஏற்றுக்கிட்டு அண்ணாவுக்கு இயற்கையாக கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆயுளை பெற்று தலைவர் கலைஞர் இந்த மானுட சமுதாயத்துக்கு செய்தவை மிகவும் பல. 60 ஆண்டு காலம் வைர விழா கொண்டாடுற அளவுக்கு சட்டமன்றத்தை நிரப்பின ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து 13 தடவை தோற்காமல் சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்றவர், மத்தியில 3 வாட்டி ஆட்சி யார் வரணும்னு தீர்மானித்தவர், எப்போதும் மத்தியில ஒரு பெரிய கூட்டணிய அமைச்சவர், தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சர், எப்பவும் ஒரு வலுவான ஆளுங்கட்சி, அப்படி இல்லைனா வலுவான எதிர்கட்சி, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நிறுவனவர். 60 ஆண்டு காலம் திமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு, மு கருணாநிதி ஆதரவு, மு கருணாநிதி எதிர்ப்பு, இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைச்சு தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி மு கருணாநிதி என்ற பெயரை கட்டமைச்சவர். அவர் வாழ்ந்த போதிலும் இன்னைக்கும் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டு இருக்க போதிலும் அவருக்கு ஓய்வுங்கிறது இல்லவே கிடையாது, எதிலுமே இல்லை. தலைவர் கலைஞரை பற்றி சொன்னால் எல்லாம் சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஒரு மொழி ஆளுமை வித்தகர், நல்லா கவிஞராக பிடிக்கும், நல்லா மொழி எழுதுவார், அவர் வந்து நிறைய பாலங்களை கட்டினவர், நிறைய பார்க்ஸ் கட்டினவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணவர், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் அவருடைய சிறப்புகள் தான், மறுக்கப்படுறது கிடையாது. ஆனால் மற்றவர்களை காட்டிலும் கலைஞர் ஏன் கலைஞராக இருக்கார்? அவருக்கு முதல்வருங்கிறத விட, எதிர்கட்சி தலைவருங்கிறத விட, அரசியல்வாதிங்கிறத விட, கவிஞருங்கிறத, எழுத்தாளருங்கிறத தாண்டி எல்லாத்த விட கலைஞர் ஏன் கலைஞராக இருக்காருங்கிறது காரணம், அவர் 12 வயதிலிருந்து 95 வயது வரை போற்றி கடைபிடித்திட்டு வந்த சமூக நீதி கொள்கை. சமூக நீதியை அவர் என்றைக்கும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அதுக்கான சமரசமும் செஞ்சுக்கிட்டது இல்லை. அந்த சமூக நீதியின் கொள்கை தான் பெரியார் பாசறையில் அவர் வளர்க்கப்பட்டு பெரியாரின் சிறந்த தொண்டனாய் இருந்து அவர் நாளை முதல்வர் ஆன பிறகு பெரியார் வந்து சபாஷ் கருணாநிதி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு பாராட்டுற அளவுக்கு இருந்திருக்கு. அந்த சமூக நீதி கொள்கையினாலதான் தந்தை பெரியார் இறந்த போது அவருக்கு அரசாங்க முறையில் அடக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அப்போ வந்து பெரியார் எந்த அரசு பதவியிலும் வகிக்கல, எந்த அரசு பதவியிலும் வகிக்கல. அவருடைய மரணத்துக்கு நாம அரசாங்க கௌரவப்படி அடக்கம் செஞ்சா மாநிலத்தில் ஆட்சி கலையும், மத்திய அரசால அவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் தந்தை பெரியாருக்கு அரசு சார்பில் அடக்கம் பண்ணி என் ஆட்சி கலைஞ்சா அதை விட கருணாநிதிக்கு பெருமை வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமா செஞ்சவர். அந்த சமூக நீதி கொள்கையினாலதான் அவர் வந்து திருநங்கை என்ற பேரை வந்து கொடுத்தாரு. அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு பல இதுகளை செஞ்சு வச்சார். ஊனமுற்றோர்னு சொல்லிட்டு இருந்தவங்களை மாற்றுத்திறனாளின் அடையாளம் கேட்டார். ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கிறத பிசி எம்பிசி ரெண்டா உடைச்சாரு. எஸ்சி ரிசர்வேஷன்ல எஸ்சிஏன்னு ஒரு இது கொண்டு வந்தாரு. மத ரீதியா புறக்கணிக்கப்பட்ட இஸ்லாமிய சிறுபான்மையின் மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடும் கொடுத்தார். இப்படி சமூக நீதியை எங்கேயுமே விட்டு கொடுக்காம தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சுக்கிட்டே வந்தார். அந்த கொள்கையில் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டம் சொல்லி சாதி வேறுபாடுகள் இல்லாது கொண்டு வந்தார். அதுலதான் சாதி வேறுபாடுகள் இல்லாது ஆரம்பிச்சார். பெரியார் நினைவு சமத்துவ புறங்களை கொண்டு வந்துச்சார். விசிகா தலைவர் முனைவர் திருமாவளவன் சொல்லுவார், இந்தியா முழுவதும் ஊர் சேரி ஊர் சேரின்னு பிரிஞ்சு கிடக்கிற நேரத்தில் முத்தமிழறிஞர் தலைவர் தான் ஊர் சேரியை ஒழிச்சு தலித்தும் தலித் அல்லாத மக்களும் ஒரே இடத்துல வாழ்ற மாதிரி பெரியார் நினைவு சமத்துவ புறங்களை தலைவர் வந்து இது பண்ணார். சாதி மறுப்பு திருமணத்துக்கு அங்கீகரிச்ச அவரு பல ஒரு முன்னோடி திட்டங்களை வாக்கரசியல் மூலியமாக அவர் வந்து சாதிச்சது வந்து மிகப்பெரிய விஷயம். பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுத்ததா இருக்கட்டும், தலைவர் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் தொடங்கினதா இருந்துகிட்டும், இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை எப்படியும் எப்பவும் அரவணைச்சு வச்சுக்கிட்டதா இருக்கட்டும், எதுல இருந்தாலும் தலைவர் கலைஞர் வந்துட்டு பன்முகத்தன்மையா சமூக நீதியா யோசிச்சு செஞ்சவை வந்து மிக அதிகம்.
மொழி ஆளுமையில அவர் செஞ்சது ரொம்ப இந்த மொழிக்காக. வானுயிர இருக்கிற கன்னியாகுமரியில இருக்கிற 300 அடி வள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், வேற வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும், புராண தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவரா இருக்கட்டும், இந்த மாதிரி மொழியில வந்துட்டு தலைவரை வந்துட்டு அவருக்கு இணை யாருமே இல்ல. தமிழ் தாயின் மகன்னா அது தலைவர் கலைஞர் ஒருத்தருன்னு சொல்றவங்க இருக்கு. இப்படி கவிஞர், கதாசிரியர், வசனகர்த்தா, எழுத்தாளர், சட்டமன்ற உறுப்பினர், முதல்வர், எதிர்கட்சி தலைவர், அமைச்சர், இப்படி பல பதவிகளை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வச்சு ஒரு முடிசூடா மன்னரா வாழ்ந்து தமிழக இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருந்து தன்னுடைய மரண நேரத்திலையும் யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது, போராட்டமாவே இருக்கணும், இளைஞர்கள் வாழ்வு போராட்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அடக்கம் செய்யப்பட வேண்டிய இடத்தையும் போராடி பெற்றவர் தான் தலைவர் கலைஞர். அதனால தலைவர் கலைஞரை எப்பவுமே நம்ம வந்துட்டு போராட்ட சின்னமா பார்க்கணும், பகுத்தறிவின் பெட்டகமா பார்க்கணும். மனிதர்கள் வாழ்கிறவரை தான் மனிதர்கள், அதன் பிறகு அவர் ஒரு கருத்தாளரும் கொள்கையாளரும் மாறுறது ரொம்ப ஆயிடுச்சு. தலைவர் கலைஞர் என்பவர் ஒரு கருத்து, தலைவர் கலைஞர் என்பவர் ஒரு கொள்கைவாதி. அந்த கொள்கையை நாம் எவ்வாறு பின்பற்ற போகிறோம்ங்கிறது தான் நம்ம அடுத்த வாழ்வுல பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால வரப்போற இந்த June 3rd தலைவரின் 97th பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, நாளை வரப்போகக்கூடிய 100th பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இன்னும் 100 ஆண்டு கடந்து எத்தனை 100 ஆண்டுகள் வந்தாலும் தலைவர் கலைஞர் வாழ்வார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவரை வச்சு நம்மளுடைய சமுதாயத்துக்கு, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோங்கிறத தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். வாழ்க கலைஞர்.